கருங்காலி மாலை என்பது மிகவும் அரிதான ஒன்றாகும். மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பல வகையான நன்மைகளை தரும் மரங்களில் ஒன்று. கருங்காலி மரங்கள் தற்போது ஒரு சில இடங்களில் மட்டுமே உள்ளது. இதன் மகிமைகளை உணர்ந்து பலரும் கருங்காலி மாலைகளை பயன்படுத்தி துவங்கிவிட்டதால் இந்த மரங்கள் தற்போது வனப்பகுதிகளில் வைத்து வளர்க்கப்பட்டு வருகிறது. கருங்காலி மாலைகளை பிரபலங்கள் முதல் சாமானிய மக்கள் வரை பலரும் பயன்படுத்தினாலும் இவற்றில் எது உண்மையானது, ஒரிஜினல், எது போலி என கண்டுபிடிக்கும் முறை பலருக்கும் தெரியாமலே இருக்கிறது. இதனால் பலரும் கடைகளில் கிடைக்கும் போலி மாலைகளை வாங்கி ஏமாந்து வருகின்றனர். இவற்றை அணிவதால் எந்த பலனும் கிடையாது. உண்மையான மாலை எது என்பதை கண்டுபிடிக்கும் முறைகளை இங்கு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மருத்துவ குணமும் தெய்வீக சக்தியும் நிறைந்த எத்தனையான மரங்களில் ஒன்று கருங்காலி மரம். கருமையான நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த மரம் மிகவும் அபூர்வ வகையை சேர்ந்ததாகும். மின்காந்த ஆற்றல் நேர்மறை சக்திகளை அதிகம் ஈர்க்கும் தன்மை கொண்டது கருங்காலி மரம். இதன் ஆற்றலானது சுற்றியுள்ள 1 கிலோமீட்டர் தூரம் வரை பரவக்கூடியதாகும். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மரம் பலவிதமான நன்மைகளை தரக்கூடியது. அதனால் தான் நம் முன்னோர்கள் உலக்கை, வீட்டின் கதவுகள், சுத்தி மற்றும் அரிவாள் கைப்பிடி, வீட்டின் நிலைவாசல், கதவு, மரப்பாச்சி பொம்மைகள் போன்றவற்றை செய்வதற்கு கருங்காலி மரத்தை அதிகம் பயன்படுத்தினர். கோவில் கும்பாபிஷேகத்தின் போது கலசம் வைப்பதற்கும் இந்த கருங்காலி மரங்களையே பயன்படுத்துகின்றனர். இதனால் கோவில் மட்டுமின்றி கோவிலை சுற்றி உள்ள பகுதிகளிலும் இடி மின்னல் தாக்கப்படுவது தடுக்கப்படுகிறது. கருங்காலி மரத்தினுடைய மருத்துவ குணங்களையும் நீங்கள் சேர்த்து அறிந்து கொள்ளலாம். கருங்காலி மரத்திலிருந்து செய்யப்பட்ட மாலைகள், சுவாமி சிலைகள் உள்ளிட்டவற்றை வீட்டில் வைத்திருப்பதால் சகலவிதமான தோஷங்கள் நீங்கி ஐஸ்வர்யம் பெருகும். ருத்ராட்சத்தை போன்று இதுவும் சிவபெருமானின் அம்சமாகவே கருதப்படுகிறது. நவகிரகங்களில் இது செவ்வாய் கிரகத்துக்குரிய மரமாக போற்றப்படுகிறது. இதனால் கருங்காலி மாலையை அணிந்து கொள்வதால் செவ்வாய் பகவானின் அருள் நமக்கு கிடைக்கும். கருங்காலி மர நிழலில் அமர்ந்தாலும் அதனால் செய்யப்பட்ட மாலையை அணிந்து கொண்டாலும் பலவிதமான நோய்கள் குணமாகும். இரத்தம் சுத்தமாவது, ஜீரண கோளாறு, பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் கோளாறு, மலட்டுத்தன்மை, உடல் சோர்வு ஆகியவற்றை தீர்க்கக்கூடியதாகும். கருங்காலி மாலைகளை யாரெல்லாம் அணியலாம் என்பதையும் அறிவோம். கருங்காலி மாலையை ஆண் பெண் என யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். குறிப்பாக மேஷம், விருச்சகம் ராசிக்காரர்களும், அஸ்வினி, பரணி, விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும், செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களும், மார்ச் 20 முதல் ஏப்ரல் 20 வரையிலான தேதியில் பிறந்தவர்களும் அணிந்தால் நல்ல மருந்தாக பயன்படும். வீட்டில் சிறிய அளவிலாவது கருங்காலி கட்டையை வாங்கி வைப்பதாலும் தெய்வ சக்தி பெருகும். தெய்வ சக்தியை பெருக செய்யும் கருங்காலி கட்டையை ஒரு வாளியில் உள்ள தண்ணீரில் இரவு போட்டு வைத்துவிட்டு காலையில் பார்த்தால் அந்த தண்ணீரில் நிறம் பழுப்பு நிறமாக மாறியிருக்கும். இந்த தண்ணீரை கொண்டு குளித்தால் எப்படிப்பட்ட சரும பிரச்சனையும் தீரும். தீய சக்திகள் தீய எண்ணம் கொண்டவர்களின் பார்வை ஆகியவை நெருங்காமல் காக்கும். உண்மையான கருங்காலி மாலையை கண்டுபிடிக்கும் முறையை நீங்கள் அறியலாம். இப்படி பல விதங்களில் பயன் தரும் இந்த கருங்காலி கட்டைகள் சமீப காலமாக திரை பிரபலங்கள் பலரும் அணிய துவங்கிவிட்டதால் இது மிகப்பெரிய பிரபலமாகி வருகிறது. இதனால் கடைகள் ஆன்லைன் என பலவற்றிலும் கருங்காலி மாலைகள், பிராஸ்லெட் உள்ளிட்ட கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனைக்கு வர துவங்கிவிட்டன. ஆனால் இவற்றில் எது உண்மையானது, எது போலியானது என எப்படி கண்டுபிடிப்பது என பலருக்கும் இதுவரையில் தெரியவில்லை. இதனால் அதிக விலை கொடுத்து கருங்காலி மாலையை வாங்கி பலரும் ஏமாறுகிறார்கள். நீங்கள் வாங்கும் கருங்காலி மாலை உண்மையானது தானா என்பதை கண்டறிய இதோ ஓர் வழி. வாங்கி வந்ததும் அந்த மாலையை 1 மணி நேரமாவது தண்ணீரில் போட்டு வையுங்கள். அது சாயம் போனாலோ, தண்ணீர் கருப்பு நிறமாக மாறினாலோ, அல்லது தண்ணீர் நிறம் மாறாமல் இருந்தாலோ அது போலியானதாகும். உண்மையான கருங்காலி மாலை என்றால்
நீங்கள் தண்ணீரில் போட்ட சிறிது நேரத்தில் அந்த தண்ணீர் பழுப்பு நிறமாக மாறி கருங்காலி மரத்தில் உள்ள சாறுகள் தண்ணீரின் மேல் எண்ணெய் படலம் போல உருவாக வேண்டும். மற்றொரு முறையாக கருங்காலி மாலைகளை வாங்கும்போது அதன் மணிகளில் ஒன்றை எடுத்து உடைத்து பார்க்க வேண்டும். அப்படி உடைக்கும் மணியின் உட்பகுதி கருப்பு நிறமாகவோ கருப்பு மற்றும் காஃபி பிரவுன் நிறமும் கலந்ததாக இருக்க வேண்டும். உட்பகுதி மரத்தை போன்று இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் வெள்ளை நிறமாக மரத்தின் நிறத்தில் இருந்தால் அது போலி கருங்காலி மாலை என்பதை நீங்கள் தாராளமாக உறுதி செய்து கொள்ளலாம்.